மத்திய அமைச்சர்கள் இணை அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. பிரதமர் மோடியிடம் பணியாளர் நலத்துறை, அணுசக்தி, விண்வெளித்துறைகள். அமித்ஷாவுக்கு உள்துறை, ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை, மீண்டும் ஒதுக்கீடு. நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை. இணையமைச்சர் எல்முருகனுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஒதுக்கீடு. கர்நாடகாவை சேர்ந்த இணையமைச்சர் சோமண்ணாவுக்கு ஜல்சக்தி துறை ஒதுக்கப்பட்டதால் சலசலப்பு. நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கனிமொழி நியமனம். மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலு, மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா தேர்வு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் அறிவிப்பு. நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சீல், தலைவர்களின் சிலைகளும் மறைப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கொட்டிய மழை. சேலம், விழுப்புரம், தஞ்சை மாவட்டங்களிலும் பரவலாக பெய்த மழையால் தணிந்த வெப்பம். தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடியை வரி பகிர்வாக விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. ஆந்திராவின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் மோடி மற்றும் 7 முதலமைச்சர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் விழா ஏற்பாடுகள் விறுவிறுப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான டி20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 4 வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இக்கட்டான சூழலில் 46 குவித்த தென்னாப்பிரிக்க வீரர் ஹெய்ரி கிளாசன் ஆட்ட நாயகனாக தேர்வு. இனி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8:80. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் விக்கிரவாண்டி சட்டமன்ற அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் 6 உயிரிழந்தார். இதையடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த 10 விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரக்கூடிய 14 தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். விக்கிரவாண்டி பேரு நிலையம் அருகே இருந்த கட்சித் தலைவர்களின் சிலைகள் துணிகளால் மறைக்கப்பட்டன. சென்னையின் புறநகர் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. ஆவடியில் மாலையில் பலத்த காற்று வீசியதால் சாலையில் புழுதி பறந்தது. அதனைத் தொடர்ந்து லேசான மழை பெய்தது. ஐயப்பாக்கத்திலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலையில் மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பொறி பறந்தது. இதேபோல போரூர், மதுரவாயல், ஆலப்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. போரூரில் மறைப்புக்காக வைக்கப்பட்ட தகரம் சூறைக்காற்றில் பறந்து சென்றது. சாலையில் சென்றவர்களுக்கு நல்வாய்ப்பாக காயம் எதுவும் ஏற்படவில்லை. திருவள்ளூர் மாவட்ட பொன்னேரியில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள், பணி முடிந்து வீடு திரும்பியோர், வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். திடீரென்று பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெயில் வாட்டி வந்த நிலையில் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
விழுப்புரத்தில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விழுப்புரம் நகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளான விக்கிரவாண்டி, கஞ்சனூர், வளவனூர், பிடாகம், முண்டியம்பாக்கம், காணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் அனல் காற்று வீசி வந்த நிலையில் திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழையின் போது பலத்த காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கிப்பட்டி, திருமலை சமுத்திரம், திருக்கானூர்பட்டி, மருங்குளம், திருவையாறு, கண்டியூர், திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்துள்ளதால் புழல் ஏரிக்கு இணைப்பு கால்வாயில் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றாக பூண்டி ஏரி உள்ளது. இந்த ஏரியிலிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக புழல் ஏரிக்கு தண்ணீர் அனுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பூண்டி ஏரியில் தண்ணீர் இருப்பு குறைந்தது. இதனால் பூண்டி ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்காக புழல் ஏரிக்கு செல்லும் வகையில் இணைப்பு கால்வாயில் நீர் திறப்பது நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூண்டி ஏரியில் மதகுகள், கரைகளை சீரமைக்கும் பணி முழுவீச்சு நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சாலையில் உலாவந்த சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றித் திரியக்கூடிய வனவிலங்குகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் கிளப் ரோடு பகுதியில் சிறுத்தை ஒன்று உலாவந்தது. இதனைக் கண்ட வாகன ஓட்டி ஒருவர் அச்சமடைந்தார். சிறிது நேரம் சாலையில் நடந்து சென்ற சிறுத்தை வாகன முகப்பு வெளிச்சத்தை கண்டவுடன் மின்னல் வேகத்தில் அருகிலிருந்த தேயிலை தோட்டத்திற்குள் ஓடியது. இரவு நேரங்களில் உலாவரக்கூடிய வனவிலங்குகளை வனத்துறையினர் கண்காணித்து அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றால மெயின் அருவிக்கு செல்ல 2 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். கடந்த 2 நாட்களாக குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்று நீர்வரத்து குறைந்ததால் மெயின் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். சில்லென்று கொட்டிய தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சூப்பரா இருக்கு, நல்லா மலசாரலோட நல்லா குளிக்கிறதுக்கும் வெயிலும் நல்லா அடிக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சோம். கரகாட்டக்காரன் திரைப்படத்தை மீண்டும் திரையிடுவதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக நடிகர் ராமராஜன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள திரையரங்கத்தில் தான் நடித்த சாமானியன் திரைப்படம் 25 நாட்களுக்கு மேலாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதை கொண்டாடும் விதமாக ராமராஜன் அங்கு சென்றார். அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிறகு செய்தியாளர் பேசிய நடிகர் ராமராஜன், சாமானியன் திரைப்படத்தை விளம்பரப்படுத்த தயாரிப்பாளர் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று கூறினார். சாமானிய மக்களுக்காக சீட் ஒதுக்கி டிக்கெட் கட்டணத்தை குறைக்க திரையரங்க உரிமையாளர்கள் முன்வர வேண்டும் என்றும் ராமராஜன் கேட்டுக் கொண்டார். வெளியே வந்த ஒரு குழந்தைய அவர் கழுத்தை வச்சு கொண்டுவிட்டார் அவர் ப்ரொடியூசர். ஸோ இது வரைக்கும் எந்த விதமான விளம்பரமும் இல்லை, எப்படி படம் ஓடும்? இன்னைக்கு விளம்பரமே இல்லாமல் ராமராஜன் படம் நீங்கள் ஆனந்தத்தை ஓடுங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? விளம்பரமே இல்லையே, பேப்பரில் இல்லை, டிவியில் இல்லை, ஆறு எப்படி படம் ஓடும்? அப்படி இருந்து வர்றாங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து ராமராஜன் வச்சுக்க ஒரு நம்பிக்கை தான்.